இரண்டாவது பதிகம், படக்கை மும்மத வேடம் உரித்தவன் இணைப்பவர்மனம் கோவிலா கொண்டவன். இந்த பதிகத்திற்கு நான் அமைத்த ராகம் சிவரஞ்சனி. தர்மபுர ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஆடி சுவாதியிலேயும் சில பதிகங்களை பாடுவார். சிதம்பரத்தை தர்மபுர ஐயா சிவன் தெரியாது, முத முதல்ல தேவாரத்தை ஒளிப்பாளில கொண்டு வந்தவர் அவர் தான். மிகப்பெரிய ஜாம்பவான், இன்னைக்கு அதெல்லாம் மறந்து போச்சு பரவாயில்ல. அவர்கள் இந்த பதிகத்தை சிவரஞ்சனி ராகம், ரொம்ப நெஞ்சையும் இருக்கும் இந்த ராகம். அந்த ராகத்துல அனைத்தும் வேடமாம் அம்பலக்குத்தனை திணைத்தனை இப்பொழுது மறந்து உயிரும். திணை அளவு கூட மறந்தா நம்மளாம் உயிரி அடைஞ்ச முடியுமா? உயிரி அடைய முடியுமா? உயிரி அடையவே முடியாது. இந்த மாதிரி யாரு வாசிக்கிறவங்க தமிழ்நாட்டில் யாருமே இல்லை. 85 வயசாகி போச்சு. தேவார உலகத்துக்கு ரொம்ப வருஷமா வாசிக்கிறார். தருமர் ஐயா, திருப்பதி ஐயா, சாமிநாதன் ஐயா போன்ற எல்லாத்தையும் வாசிக்கிறார். ரொம்ப இதெல்லாம் என்னைக்கு அனுபவிக்க போறோம்? இந்த காலம் பொற்காலம். இனிமே இப்படி யாரும் தேவாது வாசிக்கவங்க யாருமே இல்லை. யார் வாசிக்கிறவங்களுக்கு ஆசை யாருமே இல்லை. எவ்வளவு சமையலை பார்த்துருப்பார், எவ்வளவு திருவிழா பார்த்துருப்பார். இன்னைக்கு நமக்கும் வாசிக்கிறார் மாசம் மாசம் வந்து. மறந்து
நிறைவை அறையோ நான் கூட
பதிகம். ஜனராஜ பெருமான மறந்தா உயிர்ந்துட முடியுமா? உயிரெல்லாம் வாழ்ந்துட முடியுமா? வெற்றி பெற முடியுமா? திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோ, எழுதனை பொழுது மறந்து உய்வனோ, தானவை தமையே மறந்து உய்வனோ, இறுதியை இழுதையே மறந்து எங்கனும் உய்வனோ. என்னை பாடப்போம். இந்த முற்றுவெல்லாம் இல்லைன்னா ஜென்மத்துக்கு பாட முடியாது. யாரா பாடுவாங்களா? தினந்தோறும் தினந்தோறும் அஞ்சு பதிகம் பாடணும். அதிக பாராயணம் ரொம்ப முக்கியம். படிச்சு பாருங்க, சாமி நேரில் இருந்து பேசுவார். இவ்வளவு ஆற்றல் தேவாரத்துக்கு சாதாரணமானதல்ல. மந்திரம் நிறைமொழி மாந்தர் ஆணைய சொன்ன மறைமொழியாகிய மந்திரம். ஆறவேரும் சடையா அருமேவ வீரதேரும் மொழியால் வழிகண்டது இந்த திருமுறை. உயிர்நெறி சேர்ப்பிக்க வல்லது இத்திருமுறை. நம்முடைய பிறவியை துன்பத்தை அழுக்கை குற்றத்தை நாசம் செய்வது நம்முடைய திருமுறை. மண்ணில் ஆழ்ந்து என்றும் உயலாம் கதிக்கு நல்லதோ கதியை நாடத் தருவது நம்முடைய திருமுறை சைவம். இதை விட்டுட்டு வேற எங்க போனாலும் வாழ்க்கையில தோல்விதான் ஏற்படும், அவமானம் தான் ஏற்படும். வெற்றி வேணும், புகழ் வேண்டும், பெருமை வேண்டும், சீர்மை வேண்டும், கீர்த்தி வேண்டும், ஞானம் வேண்டும், உயர்வு வேண்டும், சார்பு வேண்டும், சீரார் திறம் வேண்டும் என்று சொன்னால் சிவன் திருவடிகளையும் அவனுடைய திறத்தை போற்றுகிற ஞானமான உலகளந்த இத்திருமுறைகளையும் சிக்கன பிடித்துக் கொண்டால் சித்தம்பலவன் நம்மை சீக்கிரமாக உயிர் தர செய்வான். அப்பேற்பட்ட அற்புதமான பதிகங்கள் இந்த பதிவு. எத்தனை கோடி புண்ணியம் பண்ணியிருந்தோம். 4 வருஷமா எப்பெருமான் ஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தை கேட்டு தொலைத்த இந்த செவிகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்பெருமானுடைய திருநேரிசை, திருக்குறுந்தகை, திருவிருத்தம், திருத்தாண்டகம் போன்ற அற்புதமான பதிகங்களை கேட்டு உங்க தோல்வி அடைந்த இந்த மனசு இரும்பு போல, உறுதிப்பாடு போல, ஞானிகள் போல உங்க மனசு ஆகணும்னு சொன்னா இந்த திருமுறைகளோ எல்லாம் உள்ள சித்தராக அபிஷேக பாண்டியன் போய் வணங்கினான். உடனே சாமி பார்த்தார், அந்த கல்வி ஆடைக்கு கருப்பை கொடுனார். நான் சிரித்தான், சுவாமி கல்யாண கருப்பு தீங்குமா? திடீர்னு எடுத்தார். யார் எல்லா யார் திருவருமா நினைச்சா முடியுமா? அம்பரவல் தேனா
காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினார் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயாவை திட்டிக்கும் சிவபலத்தை அறுத்தினால் நாயடியே அணிவழ்த்தில்லை கண்டேனே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரையில் விழுக்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமார்க்கு எனையாட்ட அந்த வில்லா ஆனந்தம் அணி கொள்தில்லை தன்னே பஞ்சுமந்த பாடல்
பரிசு படைத்தருளும் நல்ல பெண் சுமந்த பாகத்தன் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசல் கண் சுமந்த நெற்றி கடவுள் கடிமதுரை மண் சுமந்து கூறி கொண்டு அக்கோவா மொத்துண்டு உன் சுமந்த பொன்னேனி கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை கடவுள் மதுரை கடவுள் மண் சுமந்து கலி மதுரை கடவுள் கூடி கொண்டு மதுரை மண் சுமந்து மதுரை கோவால் மொத்துண்டு கடவுள் மதுரை கடவுள் மதுரை கண் சுமந்த நெற்றி கடவுள் மதுரை மண் சுமந்து மதுரை கடவுள் மதுரை மண் சுமந்து மதுரை கோவால் மொத்துண்டு உன் சுமந்த பொன்னேனி மதுரை கடவுள் உன் சுமந்த பொன்மேனி மதுரை கடவுள் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெம்மாளா மதுரை கடவுள் வின் சுமந்த கிருத்தி வியன் மண்டலத்து ஈசன் மண் சுமந்து மதுரை ஈசன் மண் சுமந்து மதுரை ஈசன் மதுரை கோவால் ஒத்துண்டு மதுரை ஈசன் புன் சுமந்த பொன்மேனி மதுரை ஈசன் புன் சுமந்த ஈசன் மதுரை ஈசன் மதுரை மதுரை கோவால் ஒத்துண்ட கடவுள் மதுரை ஈசன் மதுரை ஈசன் பொன்மேனி பொன்மேனி அக்கோவா மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்க அம்மா அனுபவிக்கணும். இந்த திருமலை திருக்காவணம் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னும் கேட்கறது